செந்தில்பாலாஜி. தமிழக செய்தித்தாள்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் இவருடைய பெயரும் சரி, இவர் இல்லாத ஹெட்லைனை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு தனக்கான இடத்தை ஃபில்லப் பண்ணவர். செய்தி சேனல்கள் மட்டுமல்ல, கரூர் மட்டும் தாண்டி கோயம்புத்தூர் வரைக்கும் தன்னுடைய காலடி தடங்களை பதிச்சு செல்லக்கூடிய பாதைகள் எல்லாமே வெற்றி பாதைகளை மாற்றி காட்டிய ஒரு நபர். இன்றைக்கி செய்தியினுடைய கடைசி பேஜில் அவருடைய செய்திகள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கார்னர் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி அவருடைய பெயில் பெட்டிஷனை விசாரிக்கிறதுக்கே இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லி தள்ளிவிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை சுற்றி நடக்கக்கூடிய விடயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் டிஎம்கேக்காரங்கள்ட்டையே போய் கேட்டால் கூட, எப்பா அப்படி ஒருத்தர் இருந்தாருப்பா, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் டோட்டலாக மறக்கடிக்கப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது தான். ஆனால் கரூர் மக்களினுடைய முகங்களில் இன்னும் ஞாபகமாக வச்சுருக்கக்கூடிய செந்தில்பாலாஜியினுடைய முகம் மட்டும்தானா, வேறு சில முகங்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், அசோக கானா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜோதிமணி அப்படிங்கிற கேரக்டர், காங்கிரஸினுடைய எம்பி, அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, கட்சிக்குள்ளே அவங்களுடைய வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்குது, உட்கட்சி பூசலை தாண்டி அவங்க காங்கிரஸினுடைய அடுத்த தலைவர் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்படக்கூடிய சூழல்லாம் இருக்குது. இதற்குள்ளே இருக்கக்கூடிய உண்மைகள் என்னென்ன அப்படின்னு இருவேறு நபர்களை பற்றி பேச போகிறோம். இது எல்லாமே கருவறை மையப்படுத்தி வரக்கூடிய செய்திகளாக இருக்க போகுது. சரி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்கள் நித்தம் நித்தம் உங்களை வந்து சேரும். செந்தில்பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபர் அமலாக்கத்துறையினுடைய அதிரடியான நடவடிக்கையால் பணப்பரிமாற்ற, சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் அரெஸ்ட் செய்யப்பட்டார். அவர் ஒரு பீரியடில் போலீஸே கிடையாது அப்படின்லாம் வந்து உயர்நீதிமன்றத்தில் வாதாடின திமுக வழக்கறிஞர்கள்லாம் இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரில. அப்படிப்பட்ட சூழ்நிலை, இடியினுடைய அதிரடியான நடவடிக்கைகள் 3000 பக்கம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. இந்த 3000 பக்கம் குற்றப்பத்திரிக்கையில் அதை ஒவ்வொன்றா படித்து பார்த்து அதை பற்றிய விசாரணை நடத்துறதுக்குள்ளேயே நீதிபதிகளுக்கு தலை சுற்றி கிறுகிறுத்துரும் போல. ஏன்னா அதுக்கு இடப்பட்ட கேப்பில் இவங்க தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த பெயில் பெட்டிஷன்ஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை அமர்வு நீதிமன்றத்துக்கு போச்சு. இல்லை இது எங்கள்கிட்ட கிடையாது, நேராக நீங்கள் சிறப்பு நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சிறப்பு நீதிமன்றத்தில் போய் விசாரணைக்குன்னு சொல்லிட்டு ஆஜராகும்போது அதை பெட்டிஷனாக எடுத்து அதை வழக்காக மாற்றுறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, அதனால் சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் கேட்டுட்டு வாங்க, அப்புறமாட்டு பெயில் பெட்டிஷன் வந்து நாங்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இப்படி ஜெயில் செந்தில்பாலாஜினுடைய பெயில் பெட்டிஷன் அப்படிங்கிறது இப்படியே பந்தாடப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு இடமா பந்தாடப்பட்டுக்கிட்டே இருக்கு. செந்தில் பாலாஜி மாதிரி அவருடைய முகத்தை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஒரு பீரியடில் வந்து செந்தில் பாலாஜி ஒரு மீட்டிங் போட்டார் அப்படின்னா அது மீட்டிங் கிடையாது, மாநாடுன்னு பேசி பெருமை பேசிக்கிட்டு இருந்த கரூர் மக்கள் எல்லாமே இன்றைக்கி அவருடைய முகம் எங்கே எப்படி இருக்குது, காணாமே அவரை முகமே காணாமே, ஐயோ செந்தில் பாலாஜி என்னங்க இப்படி ஆயிட்டாரு, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்டாரான்னு கேட்டால் ஒட்டுமொத்த கரூர் மக்களும் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஜெயில் சாப்பாடு அவருக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஜெயிலில் வந்து போடக்கூடிய சாப்பாடு மனம் இருக்கும், அடுத்து திமுக வந்து நம்மளை கைவிடுமா காப்பாற்றுமா இல்லை கரை சேர்க்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள்லாம் இருக்கும், அவர் மனசுக்குள்ளேயே ஓடும்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி போக்குவரத்து துறையில் அவர் அமைச்சராக இருந்தபோது அவர் செய்த ஊழல் பட்டியலை விசாரிக்கும் போது அவர் பேரலையும் 2013 2021 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த 1.34 கோடி ரூபா பணம் எங்கே சேர்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள், விவசாயத்துலேருந்து அவருக்கு வருமானம் காட்டினா கூட 1 கோடி ரூபாய் வந்து அவரால் வந்து காட்டிட முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய தொகைகள்லாம் எங்கள் அவருடைய மனைவியினுடைய பேரில் 13 கோடி ரூபாய் டெபாசிட் ஆகிருக்கு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவருடைய மேகலாவினுடைய வங்கி கணக்கில் மட்டும் 29 லட்சம் ரூபாய் இருக்குது. இப்படி அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையுமே உயர்நீதிமன்றத்தினுடைய வாசலை கொண்டு போய் வைக்கும்போது பெயில் வந்து கொடுக்கணும்னு நினச்சா கூட நீதிமன்றத்தால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு இடி வந்து ஒரு விஷயத்தை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா தனக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணிடுவாங்க. அப்போ ஃபைல் செய்யப்பட்ட ஆதாரம் அப்படிங்கும் போது அவங்க குற்றவாளி அப்படிங்கிறது இடி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க, அதுக்குண்டான ஆதாரத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க. அப்போது குற்றவாளின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கும் போது அந்த நபரை எப்படி வெளியில் விடுவாங்க நீதிமன்றம்? இப்போது செந்தில் பாலாஜிக்கு யார் வந்து பெயில் கொடுக்குறாங்களோ அந்த நீதிபதி மாட்டிக்குவாரோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க டிஎம்கேல. இந்த பேச்சுக்கள் தான் இப்போது நீதிபதி ரவி கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா வந்து இதை பற்றி நீங்கள்
நேரடியாக வந்து நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் போய் வாதாடிக்கோங்க, அங்கே போய் நீங்கள் வந்து பேசுங்க, சிறப்பு நீதிமன்றத்தில் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரெண்டாவது இன்னொரு அவர் காட்டமான ஒரு விஷயத்தை வேற சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம். இப்போது செந்தில் பாலாஜி இது வந்து இப்போ அவரை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னா உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்களே சொல்கிறாங்க, இவ்வளோ ஆதாரங்கள் கொடுக்கும்போது இவருக்கு எப்படிங்க வந்து பெயில் பெட்டிஷன் பெயில் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கை எங்களால் விசாரிக்க முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீதிமன்றங்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்நீதிமன்றத்தினுடைய கடைசி கதவுகள் வந்து செந்தில் பாலாஜிக்காக திறக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி செந்தில் பாலாஜி 2024 எலெக்ஷனுக்குள்ளே வெளியில் வந்துடுவாரா, அவருக்கு பெயில் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அட்வொகேட் செல்லர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதாரம்லாம் பக்கா இருக்குது சார், வாய்ப்பே இல்லை சார் பெயிலுக்கு, பெயில் வந்து 2024 எலெக்ஷன் வரைக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து டெல்லியில் வந்து நெருக்கடி இருக்குது. அதனால் ஈடியும் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாத்தையும் சூப்பராக வந்து இது பண்ணிட்டாங்க. ரெண்டாவது சண்முகம் கார்த்திகேயன் அவங்களுடைய பி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அவங்க தான் வந்து டைரெக்டாக வந்து செந்தில் பாலாஜி வந்தோட பென்ட்ரைவ் முதக்கொண்டு எல்லாம் மாட்டிக்கிச்சு. அந்த மாட்டப்பட்ட பென்ட்ரைவ்லையே வந்து கார்த்திகேயனோட வந்து அவங்க பேசினது, கார்த்திகேயன் தான் வந்து முகாம் உதவியாளராகவே அவர் வந்து வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்முகம் கார்த்திகேயன் இன்றைக்கி இல்லை அப்படின்னாலும் அவங்க மூலியமாக தான் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனைலாம் நடந்திருக்கு, அவங்களுக்கு இவங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட், செந்தில் பாலாஜி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. செந்தில் பாலாஜி வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால அவர் தப்பிக்க முடியாதுங்கிற வார்த்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பென்ட்ரைவ் பஞ்சாயத்து எல்லாமே இருக்கட்டுமே, இதுக்கு இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்டு, பெயில் கிடச்சுன்னா மகிழ்ச்சி, பெயில் கிடைக்கல அப்படின்னா செந்தில் பாலாஜினுடைய விதின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அப்போது கரூரில் அடுத்து பெரிய ஹிட்டாக யார் இருக்கான்னு சொன்னீங்கன்னா ஜோதிமணி. இவங்க கரூருடைய நாடாளுமன்ற எம்பி, நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நபர், கரூர் மட்டும் கிடையாது டிவி நிகழ்ச்சிகள் மூலிமா மக்கள்கிட்ட நல்லா அறிமுகமான ஒரு நபர், மக்களுக்கு தெரிந்த முகம். அப்படிப்பட்ட முகம் வந்து தொடர்ந்து காங்கிரஸில் தனக்கு பதவி இருக்கா அப்படிங்கிறத தாண்டி தன்னுடைய எல்லையை விஸ்தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக செந்தில் பாலாஜியும் ஜோதிமணியும் சேர்ந்து மேடைகளில் இந்த திறந்த வெளி வாகனங்களில் 2019 எலெக்ஷன் அப்போது பிரச்சாரம் பண்ண நிகழ்வுகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால தான் இந்த ரெண்டு பேரையும் வந்து ஒரு சேர வந்து நம்ம வந்து ரெண்டு பேருடைய பாலிடிக்ஸை பற்றியும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கரூரில் டிஎம்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது டிஎம்கேயில் இருக்கக்கூடிய வேறாவது ஒருத்தர் வந்து செந்தில் பாலாஜியினுடைய பொறுப்பை ஏற்றுப்பாங்களாம் கேட்டால் முடியாது. அப்போது கூட்டணி கட்சியில் ஒன்றா இருக்கக்கூடிய காங்கிரஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஜோதிமணியை வளர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சில பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அசோக்கு காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அறிவிப்பு கொடுத்தாலும் அசோக்கை மறைமுகமாக கைது பண்ணி விசாரணை வந்து வளையத்தில் சிக்க வச்சுக்கிட்டு இருக்கு இடி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. இப்போ ஜோதிமணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜோதிமணிக்கு ஈகோ பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதாவது அவருடைய டவுன் தலைவராக வந்து சவுந்தரராஜன் சொல்லிட்டு அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பீரியடில் வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொது மேடையில் பேசின ஒரு காரணத்தினாலேயே அந்த டவுன் தலைவர் சவுந்தரராஜன் அவரை வந்து போஸ்டிங்லேருந்தே தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டார். கூட்டணி கட்சியில் தான் இருக்காங்க, ஆனால் காங்கிரஸ்லேருந்து டிஎம்கேக்கு கட்சி தாவல் அப்படிங்கிறது அது காங்கிரஸுக்கு ஒரு அசிங்கம் தானே, ஒரு ஆள் குறையுதுல, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு பக்கம் அவருடைய வட்டத்தலைவராக இருக்கக்கூடிய சின்னசாமி அவரையும் மரியாதை இல்லாமல் பேசினதுனால அவரும் வந்து கட்சிக்கு மேலிடத்துக்கே கடிதமும் எழுதி அனுப்பிச்சிட்டார், ஐயா இந்த அம்மாட்டில் வேலை பார்க்க முடியாதுங்க அப்படின்னு. ஸோ இப்படி கட்சியை வழங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் கட்சியை உடைக்கக்கூடிய வகையிலையும் மற்ற வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஜோதிமணி அப்படின்னு சொல்லிட்டு புகார். இதில் முக்கியமான விஷயம்னா இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் நடந்துச்சு, அப்போது பேசப்பட்ட ஒரு நபராக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் கீர்த்தன் பெரியசாமி அப்படிங்கிற ஒரு நபர். இந்த கீர்த்தன் பெரியசாமி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இளைஞர் காங்கிரஸினுடைய தலைவராக கரூர் பக்கம் இருக்கார். இந்த எலெக்ஷன் நடக்கும்போது இந்த கீர்த்தன் பெரியசாமி அப்படிங்கிற நபருக்கு வந்து ஓட்டு போடாதீங்க, கிருத்திகா அப்படிங்கிற நபருக்கு ஓட்டு போடுங்க, இவரை தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு. அப்போது ஜோதிமணியுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய கிருத்திகா அப்படிங்கிறவங்களுக்கு ஓட்டு போடாமல் இந்த கீர்த்தன் பெரியசாமிக்கு வந்து ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா அவங்க பாரம்பரியமாக காங்கிரஸினுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு. ஸோ கீர்த்தன் பெரியசாமியினுடைய பேர் வெளியில் வருது, ஜோதிமதியினுடைய பேர் வந்து அவ்வளோதான் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆகுது. இது மேலட வரைக்கும் போகுது. காங்கிரஸுக்கே தலைவராக ஆக்க போகிறவங்கள கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி அந்த கீர்த்தன் பெரியசாமியை உங்கள் பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கணும், அதை விட்டுட்டு வந்து கிருத்திகான்னு சொல்லிட்டு ஒரு லேடியை அறிமுகப்படுத்தி அவங்களையும் தோக்கடிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து கரூரை தாண்டி எப்படி உங்களால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகிறதுக்கு தகுதியுடைய நபர்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு டோஸ் விட்டு அனுப்பிச்ச நிகழ்வுகளும் இருக்குது.
இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜோதிமணிக்கு வந்து ஆளக்கூடிய அந்த ஒரு கெப்பாபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சியை கட்டுக்கோப்பாக வைக்கக்கூடிய தகுதி இருக்கான்னு கேட்டால், அவங்க தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு சூப்பர்வான பர்சன், பட் ஒரு டீமை லீட் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதியுடைய நபரான்னு கேட்டால் அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கரூரை வந்து கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவே ஜோதிமணிகிட்ட தான் எலெக்ஷன் பொறுப்பை கொடுக்குற மாதிரியான பிளானில் இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஜோதிமணியை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பர்சனை வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான கரூரில் வந்து உருவாக்குவோம், வேறு வழி கிடையாது. செந்தில் பாலாஜி ரிலீஸ் ஆவாரா என்னன்னு தெரியாது, அவரை நம்பி தான் கரூர் கோவை வரைக்கும் வந்து நம்ம பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ 2024 எலெக்ஷனில் சூப்பராக கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து வேலை பார்க்கணும் அப்படின்னா, இதில் என்ன பெரிய பிரச்சனைனா டிஎம்கேக்கு நெருக்கடி கரூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் காங்கிரஸ் சீட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஜோதிமணியை நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் டிஎம்கேக்கு வந்து இந்த இடத்துல நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு நபரை களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாமே வந்து டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தா அப்படின்னு கேட்டால், இது மற்றவர்களுக்கு ஏடிஎம்கேவுக்கு ப்ளஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும், ஏடிஎம்கேவுக்கு இந்த நிகழ்வுகள்லாம், அதாவது செந்தில் பாலாஜியினுடைய கைது, அவர் வெளியில் வர முடியாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், டிஎம்கேக்கு கெட்ட பேர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜோதிமணியினுடைய வந்து தேவையில்லாத அரசியல், இது எல்லாம் சேர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கரூர் கோயம்புத்தூரில் ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணி அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கிருமா அப்படிங்கிற கேள்விகள்லையும் பேச வேண்டிய தேவை இருக்குது. நான் சொன்ன சப்ஜெக்ட் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கரூரில் காங்கிரஸும் டிஎம்கேவும் வீக் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை ஏடிஎம்கேவும் பாஜகவும் மறைமுகமாக இந்த உள்குத்து வேலைகள் பார்க்குறாங்களா அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். இல்லை மூணாவதாக, என்ன தான் செஞ்சாலும் செந்தில் பாலாஜியினுடைய இமேஜையும் ஜோதிமணியினுடைய அந்த இமேஜையும் இறக்கிற முடியாது. ஸோ அகைன் வந்து கரூர்லையும் கோயம்புத்தூர்லையும் இவங்க ரெண்டு பேர் தான் டாப்பில் போய் நிற்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் பதிவு பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.